ஹாய் ஃபுல் ஆன் சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் பிரபு சோலமன். அன்பழகனின் கதையில் உங்களை கவர்ந்த விஷயம், இது என்னுடைய வாழ்க்கையை நான் ரிலேட் செய்த தருணம். அது கதை சொல்லி முடிச்சோடனே நான் என்னோட ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அன்பழகன் உங்ககிட்ட அசிஸ்டண்டாக இருந்தது, அவர் மாணவனா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் அதுக்கு முன்னாடி வந்து திரைப்பட கல்லூரியில் வந்து இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட். அப்புறம் என்னுடைய அகத்தியன் சார் கூட நான் கோ டைரக்டராக இருக்கிறப்ப அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அப்புறம் என்னோட மைனா திரைப்படத்தில் பணிபுரியும் போது என் கூட டிஸ்கஷன்ஸ்லாம் இருந்திருக்காரு. ஸோ இஸ் எ கேபபிள் பர்சன். இன்னொன்று, ஒரு நல்ல சிந்தனை, சமூக பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அதனால் இந்த படம் அவர் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை, எல்லாத்தையுமே அதாவது புரிதல் தான். என்னுடைய தேர் இஸ் அ டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் வாங்க. அந்த மாதிரி நான் ஒரு கதையை சொல்லும்போது இந்த பாடல் வரக்கூடிய சூழல், அங்கே என்ன உணர்வு இருக்கணும், இப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பே அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இம்மான். ஸோ எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இட் ஒர்க்ஸ் அவுட். கும்கிக்கு அடுத்து உங்களோட கும்கிக்கு அப்புறம் வந்து எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டுக்கு என்னோடய அடுத்த படம். அது இன்னும் கதை ஓட்டத்தில் தான் இருக்குது என் மைண்டில். அடுத்த மாதம் அதை நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். கதைகள் கேட்டுட்ருக்கோம் நாங்கள். இல்லை, இதை ஒரு ஃபில்ம் மேக்கராக நாங்களாம் சேர்ந்து சொல்லணும், நானும் சமுத்திரக்கனியும் சேர்ந்து சொல்லணும், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை நான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், ஏதோ சரி எல்லாருமே வந்து ஜெயிக்கிறதுக்காக ஒரு சினிமா எடுத்துடக்கூடாது. ஒரு நல்ல படம் எடுக்கணும், அது தானாக ஜெயிக்கணும். அதுதான் என்னோடய நோக்கம். இங்கே மனநிலையே வேறு மாதிரி ஆகிடுச்சு. ஒரு படம்னாலே உடனே ஜெயிக்கிறதுக்காக ஒரு படம் எடுக்கணும்பா, அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து செப்பரேஷன்ற இரானியன் ஃபிலிம் வந்து பெஸ்ட்டு ஆஸ்கர் ஃபாரின் லாங்குவேஜ் படத்துக்கு அது வாங்குதுன்னா, அந்த வருடம் பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் 22 படம் தான் இரானில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட வந்து 5000 படம் ரிலீஸ் ஆகியும் ஒரு படம் கூட நாமினேஷன்ஸ்க்கு போகலன்னா, நாம் சமூகத்தை குறித்து என்ன பார்வையோடு இருக்கிறோமோ எனக்கு தெரியல. நம்மளுடைய மண்ணும் நம்மளுடைய சதையும் நம்மளுடைய ரத்தமும் மனிதர்களையும் கலந்து கலவையாக நாம் திரைப்படம் எடுக்கிறப்ப தான் இந்த படம் உலகம் பேசுகிற ஒரு படமாக வரும். அந்த மாதிரி ஒரு படம் தான் சாட்டை. என் மண்ணோட என் மனிதர்களுடைய வாசம், என் மாணவர்களுடைய சுவாசம், இதெல்லாம் வந்து இதில் கலந்து ஒரு படத்தை எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் படம் பார்க்குறப்ப நீங்கள் அதை உணர்வீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல் ஆன் சினிமா. தேங்க்யூ.